ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸ்லி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஓகே, இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சூப்பரான விஷயம், சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஆப்வியஸ்லி வந்து நிறையா நல்ல நல்ல பைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் 2024 ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து டெஃபினெட்லி சிஎஸ்கே நோக்கி வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து எனக்கு நிறைய டாரல் மிச்சல் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை தாண்டி அவர் குறிப்பாக சொன்ன ஒரு விஷயம் தான் என்னென்னா, டேரல் மிச்சலை ஒரு இம்பாக்ட் பிளேயராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்போ டெஃபினெட்லி அவர் வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தை காட்டுவார் சிஎஸ்கேக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. உண்மையுமே டேரல் மிச்சல் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்கப்படுது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவர் என்ன பண்ண போகிறாரு, கிட்டத்தட்ட 14 கோடி ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க. அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் வேறு நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு, ஈவன் தோ டெஸ்ட்டு ஓடிஐ T20 அப்படின்ட்டு எல்லா ஃபார்மேட்லேயுமே அவர் ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்க ஒரு பிளேயர் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் ஐபிஎல்ல அதுவும் சிஎஸ்கேல நம்மளோட ஃபேவரட் டீமுக்குள்ள வந்து எப்படி ஆட போறார் அப்படிங்கற அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படினே சொல்லலாம். கமிங் டு தி ரச்சின் ரவீந்திரா சைடு, அவரை பத்தி கூட நம்மளோட சுரேஷ் ரெய்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேக்கு கிடைச்சது ஒரு சூப்பரான ஒரு விஷயம், பட் இப்ப இருக்கிற அந்த ஒரு காம்பினேஷன்ல ரச்சின் ரவீந்திராவை எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு பிளேயரை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நீங்க எப்படி வேணாலும் உங்களோட காம்பினேஷனை மாத்தி அமைக்கலாம். இந்தியன் பிச்சர்ஸ்ல அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. சோ ஆப்வியஸ்லி வந்து சிஎஸ்கே ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவாங்க ரச்சின் ரவீந்திரா வச்சு, அண்ட் அவங்கள்ட்ட நல்ல பிளான்ஸ் வந்து இருக்கும், இல்ல ஒரு பேக்கப்புக்கு கூட நல்ல ஆப்ஷனா அவர் வச்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரச்சின் ரவீந்திராவை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எஸ் ஆப்வியஸ்லி ஐபிஎல் 2024 வரப்போது, ஒரு மேரல் லெவல் எக்ஸைட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமையா காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ உங்களோட கருத்து இந்த ஐபிஎல் 2024 பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா எதுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறதும் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அனதர் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நீங்க ஒரு இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடி குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீம் நினைவாக்கவே ராஜலட்சுமி யூனிவர்ஸ்ல இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு சமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்டிலிங் ஆக எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் இருக்கு, பிகாஸ் 500+ கம்பெனிஸோட உங்களோட டைப் இருக்கு. சோ உங்களோட கரியர் லிஃப்ட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கரியர் லிஃப்ட் பண்ணுங்க.